தினம் பிராண்டிக்ஸ் ஆட தொழிற்சாலையில் கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பானவர் செந்தில் ஈஸ்வரன் அவர்கள் என்னிடம் தொலைபேசியூடாக நான் முன்வைத்த வேண்டுகோளுக்கு அமைவாக இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த பிராண்டிக்ஸ் ஆட தொழிற்சாலையை தற்காலிகமாக மூடுவதற்கான முடிவினை தாங்கள் எடுத்ததாக சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலே நான் கடந்த வாரம் அந்த பிராண்டிக்ஸ் ஆட தொழிற்சாலைக்கு போன பொழுது பல்வேறு விமர்சனங்களும் ஒரு சிலர் முன்வைத்திருந்தார்கள். இது எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் ஒரு விடயம், மட்டள மாவட்டத்தில் எத்தனையோ யுவதிகளுக்கும் இளைஞர்களுக்கும் இளையோர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் ஒரு ஆட தொழிற்சாலை, இதை பற்றி இதை மூட சொல்லி நீங்கள் சொன்னது தவறு என்று சொல்லி ஒரு சிலர் விமர்சித்திருந்தார்கள். உண்மையிலே நான் அந்த விடயத்தை சொன்னதுக்கான காரணம் என்னென்று சொன்னால், COVID-19 காரணத்தினால் கிட்டத்தட்ட 30 பேருக்கிட்ட கொரோனா தொற்று உறுதியான அந்த நேரத்தில் அதை இன்னும் மாவட்டத்துக்குள் பரவக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அதை தற்காலிகமாக நான் வந்து மூட சொல்லி ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருந்தேன். உண்மையிலே நான் இந்த இடத்திலே பிராண்டிக்ஸ் ஆட தொழிற்சாலையில் அந்த தலைமை பொறுப்பை வைத்திருக்கும் செந்தில் ஈஸ்வரன் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். என்றால் என்னிடம் அந்த நான் முகநூலிலே அந்த என்னுடைய பதிவை பார்த்து என்னிடம் தொடர்படுத்து தாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அதை நிச்சயமாக மூடுவதாகவும் திங்கட்கிழமை மீள் பரிசோதனை செய்து அதை திறக்கிறதா இல்லையா என்ற அந்த தீர்மானத்தை எடுப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலே நான் அந்த இடத்திலே அந்த பிராண்டிக்ஸ் ஆட தொழிற்சாலையில் வேலை வாய்ப்பை வழங்கியிருக்கிறது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விடயம். இரண்டால் மண்டல மாவட்டத்திலே 5000 பேருக்கிட்ட வேலை வாய்ப்பு வழங்கியிருக்கிறது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விடயம். ஆனால் நான் சொன்ன விடயம் என்னென்று சொன்னால், எங்களுக்கு எங்களுடைய பொருளாதாரம் எவ்வாறு முக்கியமோ அதை விட எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு மக்களுடைய பாதுகாப்பு அதையும் விட மிக மிக முக்கியம் என்றால், அந்த எத்தனை கோடி முதலீடுகள் செய்து வேலை வாய்ப்பு வழங்கினாலும் அந்த ஆட தொழிற்சாலையின் காரணத்தினால் அந்த மினுவாங்குடையில் அந்த கொத்தனி உருவாகினது போல மட்டக்களப்பிலே இன்னொரு கொத்தனி உருவாகக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தேன். நேற்றைய தினம் கூட அவர்கள் ஒரு 13 பேருக்கிட்ட COVID-19 தொற்று உறுதியானதாக சுகாதார அத்தியட்சருடாக எனக்கு அறியக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த ஆட தொழிற்சாலையில் வேலை செய்யும் இளைஞர் யுவதிகளுக்கு வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்றதை தற்பொழுது அறிவித்திருக்கிறாங்க. திங்கட்கிழமை முழு பரிசோதனை செய்யலாம். உண்மையிலேயே பாராட்ட வேண்டும். தற்போது நான் முன்வைத்த வேண்டுகோளுக்கு அமைவாக அவர்கள் அந்த தீர்மானத்தை எடுத்ததை நான் உண்மையிலே வரவேற்கிறேன். என்னுடைய பாராட்டுகளையும் அவர்கள் சொல்கிறேன் என்றால், அவர்கள் எவ்வாறு மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குகிறார்களோ அதே போல மக்களுடைய பாதுகாப்பு கருதியும் அவர்கள் அக்கறை செலுத்துகிறார்கிறது உறுதியாக.